ஜாதி மதம் என அனைத்திற்கும் அப்பாற்பட்ட இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களின் மனங்களில் ஆட்சி செய்தார்கள். அம்மாவின் மறைவிற்கு பிறகு திடீர் விபத்தால் ஆட்சிக்கு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் சென்ற சட்டமன்ற தேர்தலை அதிமுக சந்திக்கும் நேரத்தில் தன்னுடைய பதவி ஆசையினால் ஜாதி அரசியலை நகர்த்தி சென்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சமுதாய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை தன் அரசியல் லாபத்திற்காக வழங்கினார். ஒரு சார்பான மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய ஓட்டு வங்கியை அதிகரிக்க செய்வதற்காகவும் இத்தகைய செயலை செய்தார். இதன் விளைவு தென் மாவட்ட மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி அதிமுக தொண்டர்களிடையேயும் மனக்கசப்பையும் உண்டாக்கியது. இதன் விளைவு திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. அன்று தென் மாவட்டங்களில் உள்ள அதிமுக அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள் இவர்கள் அனைவருக்கும் இந்த இடஒதுக்கீட்டால் நாம் தோல்வியடையை சந்திப்போம் என்று தெரிந்தும் மௌனம் காத்தார்கள். கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் தொலைக்காட்சியிலும் பிரத்யேகமாக இந்த இடஒதுக்கீட்டினால் ஒரு சார்பான மக்கள் கோபத்திற்கு ஆளாகியுள்ளோம், இதனால் அதிமுக சரிவை சந்திக்கும் என்று முன்கூட்டியே கூறினார். இதை காதில் வாங்கிக் கொள்ளாத திரு எடப்பாடி அவர்களும் அவர்கள் ஆதரவு அமைச்சர்களும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் அதிமுக தோல்வியை சந்தித்தது. தற்போது நடக்கவிருக்கும் தேவர் திருமகனார் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் குருபூஜை விழாவை முன்னிட்டு அவருக்கு அணிவிக்க இருக்கும் தங்க கவசத்தை திரு எடப்பாடி தரப்பினருக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அனுமதி கோருவது எந்த விதத்தில் நியாயம்? அன்று மௌனம் காத்த திரு எடப்பாடி அவர்களும் அவரின் ஆதரவாளர்களும் இன்று தங்க கவசத்தை கோருவது எந்த விதத்தில் நியாயம்? இந்த நிகழ்வினால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீதும் தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மீதும் கடும் அதிருப்தியில் உள்ளார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சுயநலத்திற்காக அன்று ஒரு சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி பிற சமுதாய மக்களின் பழி தீர்த்துவிட்டு இன்று நல்லவர்கள் போல் வேஷம் போட்டு கொண்டு வருவது தென் மாவட்ட மக்களிடையே வெறுப்புக்குள்ளாகியுள்ளனர். திரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டினால் வரும் விளைவுகளை எடுத்து கூறியும் இதை கண்டுகொள்ளாத எடப்பாடி தரப்பு அதிமுகவை பழிகாடாக மாற்றியுள்ளது. இதனால் தொண்டர்களும் தென் மாவட்ட மக்களும் சுயநலமாக சிந்திக்கும் திரு எடப்பாடி மீதும் அவர்களின் ஆதரவாளர்கள் மீதும் மிகுந்த வெறுப்புக்குள்ளாகியுள்ளனர்.